ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சாய் ஹோம் பிளாக். இன்னைக்கு இறால் குழம்பு மண் சட்டியில எங்க ஸ்டைல எப்படி செய்வோம்னு சொல்லி வச்சு காட்ட போறேன். ஒரு மண் சட்டி எடுத்துட்டு அதுல தேவையான அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாங்க எப்பயுமே யூஸ் பண்றது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் தான். இந்த மாதிரி இறால் குழம்பு மீன் குழம்பு வைக்கும்போது தாராளமாக வந்து எண்ணெய் விட்டு செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வடகம் போட்டு தாளிச்சுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 பெரிய தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குழம்புக்கு புளி நிறைய சேர்க்காம புளியை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தக்காளி பழத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வதங்கி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவு வர அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். சில குழம்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றும் போதே தக்காளி முழுசு முழுசாக இருக்கும், சாம்பார் அதுக்கப்புறம் காரக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலே அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட் நிச்சயமாக கம்மியாயிடும். ஸோ தக்காளி வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சேர்த்து தான் வந்து இறால் குழம்பு வந்து ரெடி பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதுன்னா கண்டிப்பாக இது 2 ஐட்டம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இறாலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு இறால் குழம்புக்கு வந்து நிறைய வந்து போடணும் அப்படின்லாம் கிடையாது, ஒரு ஹேண்ட்ஃபுல் இருந்தால் போதும், அதுவே நல்லா அந்த குழம்புக்கு நல்லா வாசம் சூப்பராக கொடுக்கும். ஸோ இறால் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும், அதுக்கு மேலே வந்து இது பண்ணோம்னா அது ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பவுடர் வந்து டக் டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள், நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தூளும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நான் வந்து குழந்தைங்க இருக்கிறதால அதிகமாக யூஸ் பண்ணுறது ரெட் சில்லி பவுடரை விட காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஃபுட்டுக்கு கலரும் கொடுக்கும், அண்ட் வந்து காரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றதால எங்களோட எல்லா ஃபுட்டுலேயுமே அதிகமாக அந்த பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், காஷ்மீரி சில்லி தான். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மசாலா குக் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காரமும் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து காரத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் காரம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான புளி கரைச்சலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி நுரை கட்டி வரும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குழம்பு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு அண்ட் முருங்கைக்காய்லாம் வெந்திருக்கும், அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு குழம்பு வந்து மூடி போடாமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா இந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா ஏடு கட்டி எண்ணெய் தெளிஞ்சு வந்து வரும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இறால் குழம்பு எப்போ வச்சாலும் தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு அரைச்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். பட் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சேர்க்கலை, ஏன்னா நான் இது நெக்ஸ்ட் டேக்கு வைக்கிறதால தேங்காய் சேர்க்காம தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சாய் ஹோம் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் அண்ட் லவ் யூ ஆல்.